வணக்கம். நாங்கள் இன்றைக்கு முதலாவது தடவையாக பொச்சிலேயே வந்து பார்வையிட்டிருக்காங்க. இது ஒரு மிகவும் அழகான விடம். இது இலங்கையே ஒரு முதல் தர ஒரு பொருளாதார ரீதியான ஒரு டெவலப்மெண்ட் தரக்கூடிய ஒரு மிக முக்கியமான கேந்திர நிலையமாக பில்ட் அப் பண்ணி கொண்டு இருக்கிறது. இது நாங்கள் வந்து பார்த்ததுல இருந்து இப்போ தான் ஸ்டார்ட் அப் ஸ்டேஜில் இருக்குது. மிகவும் அழகான ஒரு இடம். நிறைய இடங்கள் இதில் டெவலப் ஆகிருக்குது. யூனிவர்சிட்டிஸ் வருகுது, ஸ்கூல்ஸ் வருகுது, மற்றது தீம் பார்க்குகள், நிறைய ஹோட்டல்கள் வருகுது, நிறைய ஃபைனான்சியல் சம்மந்தமான நிறைய பில்டிங்ஸும் வருகுது, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிகள், வேலை வாய்ப்புகள் நிறைய இங்கே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த வகையில் பார்க்கணும்னா முதலாவது வந்ததுலேருந்து நாங்கள் ஃபுல்லாக இந்த இன்ஜினியர் மாதிரி ஃபுல் சப்போர்ட்டை தந்தவங்க பார்க்குறதுக்கு நல்ல இடங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அது முக்கியமாக சொல்ல வந்தீங்கன்னா அந்த கடல் அடிப்பிலிருந்து பாதுகாக்கிறதுக்காக பெரிய ஒரு பேரியர் ஒன்று போட்டுருக்காங்க. அது 80 மீட்டர் தாக்க ஆழமான ஒரு பேரியர் ஒன்று போட்டுருக்காங்க. கடல் அடிப்பிலிருந்து இந்த நகரத்தை மீட்கிறதுக்கு மிகவும் ஒரு பாதுகாப்பான ஒரு முறை. அத்துடன் சேர்ந்து அண்டர் கிரவுண்ட் ஒரு டனலும் செய்கிறாங்க. இந்த டிராஃபிக்கை குறைக்கிறதுக்காக வந்து கொழப்பிலிருந்து இதுவரைக்கும் அதான் முறையில் ஒரு திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. அதோடு சேர்ந்து இந்த போஷணி பிள்ளைக்கு வந்து 2040 வரையில் முடிவெடுக்கிறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. வெளியால் நீங்கள் பார்க்கறது வந்து எந்தவிதமான கருத்துக்களோ எதிர்ப்புகளோ வந்த போதும் உள்ளுக்கு வந்து பார்க்கப்பட்டதான் விளங்குது. உண்மையிலே இந்த நாட்டுக்கு எவ்வளவு முக்கியமான ஒரு கேந்திர நிலையம், இந்த பொருளாதார அபிவிருத்திக்கு எவ்வளவு முக்கியமான விஷயம் என்று சொல்லி எங்களுக்கு அறிந்து கொள்ள முடியாது. ஒரு நிர்வாக அதிகாரியாக எஸ்எல்எஸ் ஆஃபீஸராக எங்களுக்கு உண்மையிலே இது ஒரு முக்கியமான பயணம், முக்கியமான ஒரு விஷயம் நாங்கள் தெரிஞ்சு கொண்டோம். இந்த டெவலப்மெண்ட்டுக்கு, இந்த நாட்டோட அபிவிருத்திக்கு, இந்த நாட்டுடைய வேலைவாய்ப்புகளுக்கு, அந்நீச்சிகா வருமானத்துக்கு இந்த நாட்டுக்கு அபிவிருத்தி எந்த அளவுக்கு தர முடியும் என்பதை இந்த போர்ச்சுகீஸ் ப்ராஜெக்ட் மூலமாக நாங்கள் தெரிஞ்சுக்கொண்டோம். நன்றி.